நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கோடநாடு எஸ்டேட்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு சிலை மற்றும் மணிமண்டபம் நிறுவுவதற்கான பூமி பூஜையானது தற்பொழுது கோடநாடு எஸ்டேட் வளாகத்தில் ஜெயலலிதாவின் தோழி மற்றும் கோடநாடு எஸ்டேட்டின் பங்குதாரராக உள்ள சசிகலா முன்னிலையில் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கோடநாடு எஸ்டேட் உள்ளது. இந்த எஸ்டேட்டிற்கு மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோர் பங்குதாரராக உள்ளனர். இந்த நிலையில் நேற்று சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவைக்கு வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக நேற்று மாலை கோத்தகிரி அருகே உள்ள கோடநாடு எஸ்டேட்டிற்கு வந்தடைந்தார். அவ்வாறு வருகை புரிந்த சசிகலா 3 நாட்கள் பயணமாக வருகை புரிந்த நிலையில் நேற்று சந்திப்பின் பொழுது, நான் கோடநாடு எஸ்டேட்டில் பணிபுரிபவர்களை பார்ப்பதற்காகவும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சிலை நிறுவுவதற்கான பூமி பூஜை செய்வதற்காகவும் வருகை புரிந்ததாக தெரிவித்தார். இந்த நிலையில் தற்பொழுது கோடநாடு எஸ்டேட் பகுதியில் உள்ள கோடநாடு காட்சிமுனைக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை அருகே 10வது நம்பர் நுழைவு வாயில் பகுதியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு சிலை நிறுவுவதற்கும் மணிமண்டபம் அமைப்பதற்கும் ஜெயலலிதா தோழியான சசிகலா, அவரது குடும்ப உறுப்பினர்கள், கோடநாடு எஸ்டேட் மேலாளர் முன்னிலையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது, நான் இதுவரை அம்மா இல்லாமல் கோடநாடு வந்ததில்லை, அதனால்தான் எனக்கு ஒரு தயக்கம், அதனால்தான் எப்படி அங்கு செல்வது என்பதால் நான் இங்கு வராமலேயே இருந்தேன். குறிப்பாக அம்மாவிற்கு மிகவும் பிடித்த இடம். இங்கு பணியாற்றும் பணியாளர்கள் எங்கள் 2 பேரிடமும் அன்பாக பழகுவார்கள். அம்மாவும் தொழிலாளர்களைப் போல் நாங்கள் நினைத்ததில்லை, அவர்களும் நினைத்ததில்லை. அம்மா வரும் இங்கு வரும்போதெல்லாம் தொழிலாளர் வேலை செய்யும் இடத்திற்கே சென்று அவர்களிடம் சகஜமாக பழகியுள்ளார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப பெண் எப்படி இருப்பார்களோ அதேபோல் கோடநாடு வந்தால் ஜெயலலிதா அப்படித்தான் இருப்பார்கள். அந்த காலமெல்லாம் எனக்கு 7 வயதுடன் முடிந்தது. ஆனால் அதை திரும்ப ஞாபகப்படுத்தும் இடம் கோடநாடு என்று ஜெயலலிதா அடிக்கடி சொல்வார்கள். ஆனால் அவருக்கு ரொம்ப பிடித்த இடம் என்பதால் சாஸ்திரப்படியும் வாஸ்துப்படியும் இந்த இடத்தை தேர்வு செய்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு கோடநாடு எஸ்டேட் பகுதியில் சிலை நிறுவி மணிமண்டபம் கட்ட பூமி பூஜை செய்யப்பட்டது. குறிப்பாக கோடநாடு காட்சிமுனை சுற்றுலா தலமாக இருப்பதால் அனைத்து மக்களும் வந்து பார்த்து செல்லும் அளவிற்கு அமைக்கப்படும், அனைவருக்கும் அனுமதி வழங்கப்படும் எனவும், இந்த பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு வருகிற ஆகஸ்ட் மாதத்திற்குள் திறக்கப்படும் எனவும் தெரிவித்தார்.
பண்ணிட்டு நாங்கள் போயிடுவோம். அதான் இவ்வளோ வருஷம் நீங்கள் வர்றது எங்களுக்கும் அதனாலேயே ஒரு தயக்கம் எனக்கு, எப்படி அங்கே போகிறது அம்மா இல்லாமல் அப்படிங்கிறதுனாலயே இத்தனை வருஷம் நான் வந்து இங்கே வராமையே இருந்துக்கிட்டு இருந்தேன். அம்மாவுக்குன்னு பிடிச்ச இடம் இது. அது மட்டும் இல்லை, எங்கள் ரெண்டு பேர் மேலேயும் இங்கே உள்ள தொழிலாளர்கள் வந்து தொழிலாளர்களும் நாங்களும் நினச்சதில்லை, அவங்களும் நினச்சதில்லை. எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும். இப்போ அம்மா வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலாளர்களுக்கும் கூட சகஜமாக அவங்க இலை எடுக்கிற இடத்துக்கே போய் பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு சகஜமாக அம்மா இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க. நார்மலாக ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இங்கே கொடநாடு வந்தால் அம்மா இருப்பாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த காலம்லாம் எனக்கு ஒரு 7 வயசுக்கு 7-9 வயதோடு புரிஞ்சு போச்சு. ஆனால் அது வந்து திரும்ப எனக்கு அதை ஞாபகப்படுத்துறது வந்து இந்த கொடநாடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னாக்க எங்கள் எல்லோரும் கூட கேட்பாங்க, ஏன் நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போகலை அப்படின்னு. எங்கள் கொடநாடு இருக்குது, அதை விட பெருசு வேறு எதுவுமே இல்லை. ஒரு நல்ல சூழ்நிலை, இயற்கை சூழ்நிலை எங்கள். அதனால் எனக்கு அங்கே இருக்கிறதுல தான் விருப்பம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது அம்மாவுடைய விருப்பப்பட்ட இடம், அம்மாவுடைய இடம் அது. அதனால் வந்து இங்கே அம்மாவுக்காக ஒரு நினைவு ஒன்று நம்ம செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறத நான் பெங்களூர்லேருந்து வந்ததுலேருந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே உள்ள தொழிலாளர்களும் அம்மாவும் போயிட்டாங்க, சின்னம்மாவும் வரலையே அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தில் இருந்தாங்க. அவங்களையும் எல்லாரையும் பார்த்துட்டு போகணும். அம்மாவுக்காக இன்றைக்கி ஒரு நல்ல நாள், இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை நம்ம தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் காலாகாலத்துக்கு இந்த இடம் வந்து, அதாவது வந்து மனிதர்கள் வாழும் வரை இந்த இடம் வந்து அம்மாவுக்கான இடம் அப்படிங்கிறது எப்போதும் நினச்சிருக்கணும்னு ரொம்ப யோசித்து முடிவெடுத்து இந்த இடத்த சாஸ்திரப்படியாகவும் வாஸ்துபடியும் இந்த இடத்த தேர்வு செய்து இன்றைக்கி வந்து முகூர்த்தம் பண்ணணும் நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து அதை செஞ்சேன். இருந்தாலும் எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பக்கம் திரும்பும்போதும் அம்மா என் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங், அம்மாவுடைய இருக்கிற மாதிரி தான் நான் நினச்சிருக்கேன். அதையும் மீறி நான் அம்மாவுக்காக நிறைய செய்யணும், அதெல்லாம் செய்யணுங்கிற எண்ணத்தில் நான் வந்து முதல் படியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். டூரிஸ்ட்டை நம்ம அலோட் பண்ணுவோம். அதுக்காக தான் நான் இந்த இடத்தையே தேர்வு செய்யேன். அதாவது வந்து எஸ்டேட்டுக்குள்ளே இருந்தால் எல்லோரும் பார்க்க முடியாது. அதனால் இது பஸ் ரூட்டு, நம்ம இது ஒரு சுற்றுலாத்தலமான ஊட்டி, அதனால் வந்து எல்லோரும் வந்து அம்மாவை பார்க்கணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த இடத்தை தேர்வு செஞ்சிருக்கோம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். இது மணிமண்டபம் மாதிரி இருக்குமா இல்ல தியானமா? இது என்னவா இருக்கு? இருக்கு. என்ன சொல்ல மேடம், எப்ப திறக்கும் மேடம்? எப்படியும் ஒரு ஆகஸ்ட்ல. ஓகே, தேங்க்யூ மேடம்.